வெல்கம் டு தியேட்டர் ஃபோர். டுடே டாபிக் என்னென்னு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் படம் ரிலீஸ் ஆன டைம் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் அப்பவும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் அப்பவும் சரி, ஒரு விஷயத்தை சொன்னேன் ஜனங்களே, அதுதான் தி டிரெக்டர் ஹீரா சார் பிகினிங். ஏன் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் டிரெக்டர் ஹீராவே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கமர்ஷியல் சினிமாவை டேரக்டர் அவர் எழுதுகிற மாதிரி எடுக்கவே முடியாது ஜனங்களே. பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் விக்ரம் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வேலை உள்ள ஒரு படத்தை, அதுவும் கமல் மாதிரி லெஜெண்ட்டை ஒன்லி ஆஃப்டர் இன்டர்வல்னு கொண்டு வந்து தனக்கு மாஸோடு சேர்த்து கதையும் இம்பார்ட்டன்ட் பண்ணாரே, அதுதான் டைரக்டர் ஹீரா. ஒரு ஃபேக்ட் அண்ட் சேஞ்ச் வர இன்டைரக்டாக சொல்கிறேன் ஜனங்களே. சும்மா இடத்தையாவது கிண்டி வச்சு சட்டியை கவுத்தினாலும் எடுத்துக்கிற மாட்டோம். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நீட்டாக சர்வ் பண்ணால் தான் எடுத்து போகணும்னு ஜனங்களோட மென்டாலிட்டி மாறிடுச்சு. அப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் மாறணும்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஒன்ஸ் அ மேக்கர் ஆல்வேஸ் அ மேக்கர். இப்போ யார் மேலே தப்புன்னு உங்களுக்கே தெரியும். உன் தலைக்கு பின்னால பெரிய ஹேலோ ஒன்று இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும். இது விதி. இதை மதியாத வென்றவர் தான் லோகேஷ் கனகராஜ். அதற்கு வழிவகுத்தவர் தான்